ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரளா ஃப்ளட்ஸ் பற்றின விஷயங்களை பார்ப்போம். ரீசெண்டாக டவுத்தேன்னு ஒரு புயல் ஃபார்ம் ஆச்சு அரபிக்கடலாம். அது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியை மண்டலம் அப்படி ஃபார்ம் ஆகி இப்போது புயலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதன் மூலயமா தமிழகத்தில் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் கேரளாவில் இப்போதைக்கு நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 டேஸாக கன்னியாகுமரி ஹில் ஏரியா, கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் கேரளா ஹில் ஏரியாஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ரெயின்ஃபால் ஆச்சு, நிறையாவும் அஃபெக்ட் ஆச்சு. அதனால் நிறைய சேதமாச்சு. கேரளாவில் எக்கச்சக்கமாக இப்போது டேமேஜ் உண்டாயிருக்கு. ரீசெண்டாக நம்ம பதிவில் பார்த்துருப்போம், அதில் நிறையா ஃப்ளட்ஸு, லோலைங் ஏரியாஸ் அப்புறம் மவுண்டெயின் ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நிறைய ஃப்ளட்ஸ் வந்திருக்கு. இதனால் ஏகப்பட்ட டேமேஜ் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடுகள்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலையும் கோஸ்டல் ஏரியாஸ் கன்னியாகுமரியெலாம் நிறையா வெள்ளாபாய எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் கேரளாவில் ஒரு வீடே இடிஞ்சிருக்கு. ஸோ அது ரீசன்ட் நியூஸில் போட்டிருவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் இன்னும் 3-4 டேஸ் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு கோஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ட்ராவல் ஆகி தீவிர அதிதீவிர புயலாகி குஜராத் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கும் ப்ரே பண்ணிப்போம், சீக்கிரம் இதுலேருந்து மீண்டு வருவார்கள் என்று அனைவரும் ப்ரே பண்ணிப்போம்.